இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாகியலட்சுமி சீரியலில் ஜெனியும் செடி அணுகுமுறைகளான சண்டை இன்னும் அதிகமாகிட்டே போகுது இதில் செடியன் வந்து குடிச்சிட்டு போய் தகராறு பண்ணாதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் ஏதோ வந்து அவர் பக்கம் தப்பே இல்லாத மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நினச்சிட்டு இருக்காரு அந்த குடும்பத்தில் யாரும் வந்து அவ்வளோ பெரியவங்க இருக்காங்கலாம் சொல்கிறாங்க நான் டேரெக்டாக சொன்ன ஒரே ஒரு ஆள் பாக்கியா மட்டும் மற்ற யாரும் உன் மேலே இது தப்பு நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரி மூக்கை நுழைக்காமல் இருக்கிறதுங்கிறது வேற ஒரு பிரச்சனை பெருசாக வெடிக்கும் போது ஒரு கருத்து கூட சொல்லாமல் இருக்குதுங்கிறது வேற இதனால் செடியன் வந்து நான் என்ன பண்ணேன் அவன் என்ன பெரிய இவளா அப்படிலாம் பேசி குடிச்சிட்டு போய் நின்னது ரொம்பவே அவமானமாக இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா ஜோசப் இங்கே வந்து அடுத்த நாள் சண்டை போட போகிறாரு இப்படி அவன் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணால் என்ன மாதிரி பிள்ளையை வளர்த்துருங்க அப்படிங்கும்போது போது ஈஸ்வரியும் கத்த போகிறாங்க ஏன்னா என் பிள்ளை குடிச்சது காரணம் உங்கள் பொண்ணு தான் உங்கள் பொண்ணு ஒன்றுதுக்கும் லாய்க் இல்லை அவ்வளோ பேர் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாளைக்கு சண்டை போட்டு ஈஸ்வரி போடுற சண்டையில் ராமமூர்த்தி அப்செட் ஆகி ஒரே மாற்றி மாற்றி ராமமூர்த்தியா வந்து அந்த ராதிகா விஷயத்தை இப்போதைக்கு மறந்துட போகிறாரு ராதிகா இன்னொரு பக்கம் வந்து இப்போ கோபி சொல்லிட்டாருங்கிறதுனால வெளில கூட போகாமல் இப்போ ராமமூர்த்தியோட பாக்கியோட வீட்டு கூட வராமல் இருக்க போகிறாங்க ஸோ இப்போதைக்கு கோபி எஸ்கேப் ஆனால் செடியனோட தலை உருளை உருன்னு உருளை போகுது அவருக்கு தகுதி அவராக ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டு நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற வரைக்கும் அவரையும் ஜெனியும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விடாமல் இருந்தால் பெட்டர்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது செடியன் ஜெனி ஜோடியை பற்றி நடக்கிற விஷயத்தை பற்றிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க